வணக்கம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? பத்தாம் வகுப்பு புதிய புத்தகம் தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் இனப்பெருக்கம். டிஎன்பிஎஸ்சி மற்றும் பள்ளி ஆய்வக உதவியாளர்களுக்கு பயனுள்ள வகையில் முழு தொகுப்பாக 101 கேள்விகள் எடுக்கப்பட்டுள்ளது. இதை மட்டும் படித்தால் போதும். 1. இனப்பெருக்கம் என்றால் என்ன? அனைத்து உயிரினங்களும் தன்னை ஒத்த உயிரினத்தை தன்னை ஒத்த உயிரினத்தை உருவாக்கும் திறன் இனப்பெருக்கம் எனப்படும். 2. தாவரங்களில் இனப்பெருக்கம் எத்தனை முறைகளில் நடைபெறுகிறது? 3. தாவரங்களின் இனப்பெருக்க முறைகள் யாவை? உடல இனப்பெருக்கம், பாலிலா இனப்பெருக்கம், பாலினப்பெருக்கம். 4. உடல இனப்பெருக்கம் என்றால் என்ன? இந்த வகை இனப்பெருக்கத்தில் புதிய தாவரங்கள் தாவரத்தின் ஏதேனும் ஒரு பாகத்தில் உள்ள உடல செல்களில் இருந்து தோன்றுகின்றது. 5. இலை உடல இனப்பெருக்கம் என்றால் என்ன? தாவரத்தின் இலைகளின் விளிம்பில் உள்ள பள்ளங்களில் இருந்து இளந்தாவரம் தோன்றுகிறது. 6. தண்டு உடல இனப்பெருக்கம் என்றால் என்ன? மெலிந்த தண்டுகளை உடைய தாவரங்களின் தண்டு தரையில் படும்போது அந்த தண்டு பகுதியில் இறந்து தரையில் வேர் ஊன்றி புதிய இளந்தாவரம் தோன்றுகிறது. 7. வேர் உடல இனப்பெருக்கம் என்றால் என்ன? தாவரங்களின் வேர்க்கிழங்குகள் உடல இனப்பெருக்கத்திற்கு பயன்படுகின்றது. 8. குமுழம் என்றால் என்ன? தாவரங்களில் பூவின் மொட்டானது ஒரு உருண்டை வடிவ குமிழ் போன்ற அமைப்பை உருவாக்குகின்றதுடன் இதற்கு குமிழம் என்று பெயர். 9. குமிழம் உடல இனப்பெருக்கம் என்றால் குமிழம் தரையில் விழுந்து வேரூன்றி புதிய இளந்தாவரத்தை உருவாக்குகிறது. 10. துண்டாதல் இனப்பெருக்கம் என்றால் என்ன? துண்டாகும் இயல்புடைய இழைகளை கொண்ட பாசிகளில் இருந்து ஏற்படும் துண்டுகளில் இருந்து புதிய இளந்தாவரம் உருவாகிறது. 11. பிளத்தல் என்றால் என்ன? இனப்பெருக்கத்தில் இருந்து தாய் செல்லானது இரண்டாக பிரிந்து ஒவ்வொன்றிலும் இருந்தும் சே செல் தோன்றுகிறது. 12. முட்டு விடுதல் அல்லது அரும்பு விடுதல் என்றால் என்ன? இனப்பெருக்கத்தில் தாய் தாவரத்திலிருந்து தோன்றும் புதிய வளரியிலிருந்து மொட்டு தோன்றுகிறது. இது மேலும் வளர்ச்சியடைந்து ஒரு புதிய தாவரத்தை உருவாக்கும். 13. இழப்பு மீட்டல் என்றால் என்ன? இழந்த பாகங்களை மீண்டும் உருவாக்கி புதிய உயிரியை தோற்றுவித்தல் இழப்பு மீட்டல் எனப்படும். 14. பாலிலா இனப்பெருக்கம் என்றால் என்ன? பாலின செல்கள் இணைவின்றி ஒரே ஒரு தாய் தாவரத்தில் இருந்து புதிய தாவரம் தோன்றும் முறையே பாலிலா இனப்பெருக்கம் எனப்படும். 15. பாலிலா இனப்பெருக்கம் எதன் மூலம் நடைபெறுகிறது? விதைத்துகள். 16. பாலினப்பெருக்கம் என்றால் என்ன? தாவரங்களின் ஆண் மற்றும் பெண் இனச்செல்கள் இணைந்து தன்னை ஒத்த புதிய தாவரங்களை உருவாகும் முறையாகும். 17. தண்டு தொகுப்பு என்றால் என்ன? மலர் என்பது மாறுபாடு அடைந்த வரம்புடைய வளர்ச்சியினை உடைய தண்டு தொகுப்பு ஆகும். 18. தண்டு தொகுப்பில் எத்தனை அடுக்குகள் உள்ளன? 4. 19. தண்டு தொகுப்பின் 4 அடுக்குகள் யாவை? பொல்லி வட்டம், அல்லி வட்டம், மகரந்தாள் வட்டம், சூலக வட்டம். 20. துணை அடுக்குகள் யாவை? பொல்லி வட்டம், அல்லி வட்டம். 21. முதன்மை வட்டம் என்றால் என்ன? மகரந்தாள் வட்டம், சூலக வட்டம். 22. மலரின் ஆண் இனப்பெருக்க உறுப்பு எது? மகரந்தாள் வட்டம். 23. மகரந்தாளின் வடிவம் என்ன? கோள வடிவம். 24. எக்ஸைன் என்றால் என்ன? இரண்டு உரைகளால் ஆன கடினமான வெளியுறை. 25. வளர்துளை என்றால் என்ன? வெளியுறையில் உள்ள நிலையான துளைகள். 26. இண்டைன் என்றால் என்ன? உள்ளுறை இண்டைன் எனப்படும். 27. மலரின் ஆண் இனப்பெருக்க உறுப்பு எது? மகரந்தாள் வட்டம். 28. மலரின் பெண் இனப்பெருக்க உறுப்பு எது? சூலகம். 29. சூலகம் எதனால் ஆனது? சூல் இலைகளால் ஆனது. 30. சூலகத்தின் 3 பகுதிகள் யாவை? சூல் முடி, சூல் தண்டு, சூல் பை. 31. சூலின் முக்கிய பகுதி எது? சூல் திசு. 32. சூல் துளை என்றால் என்ன? மேல் பகுதியில் சூல் உரை இணையாமல் அமைந்த இடைவெளி ஆனது சூல் துளை எனப்படும். 33. சூல் காம்பு என்றால் என்ன? சூலானது சூல் அறையினுள் ஒரு சிறிய காம்பின் மூலம் ஒட்டி கொண்டுள்ளதுடன் இதற்கு சூல் காம்பு என்று பெயர். 34. சூல் அடி என்றால் என்ன? சூலின் அடிப்பகுதி சூல் அடி எனப்படும். 35. சினையாட்சியம் என்றால் என்ன? அண்ட சாதனமானது ஓர் அண்ட செல்லையும் இரண்டு பக்க வாட்ட செல்களையும் கொண்டுள்ளது. இந்த பக்கவாட்டு செல்கள் சினையற்றியம் எனப்படும். 35. பூக்கும் தாவரங்களில் பாலினப்பெருக்கம் எத்தனை படிகளில் நடைபெறுகிறது? 2 படிகளில். 36. போகும் தாவரங்களில் நடைபெறும் பாலினப்பெருக்கம் பெயர்கள் என்ன? மகரந்த சேர்க்கை, கருவுறுதல்.
36 மகரந்த சேர்க்கை என்றால் என்ன? பூவின் மகரந்த் பையிலிருந்து மகரந்த் தூள் சூலகமுடியை சென்று அடைவது மகரந்த சேர்க்கை எனப்படும். 37 மகரந்த் சேர்க்கை பயன்கள் யாவை? 1 கருவுறுதல் நடைபெற்று கனியும் விதையும் உருவாகிறது. 2 அயல் மகரந்த சேர்க்கையில் இரு வேறுபட்ட ஜீன்கள் இணைவதால் புதிய வகை தாவரம் தோன்றுகிறது. 38 தன்மகரந்த சேர்க்கை ஆட்டோகேமி என்றால் என்ன? ஒரு மலரில் உள்ள மகரந்தூள் அதே மலரில் உள்ள சூலகமுடியை அல்லது அதே தாவரத்தில் உள்ள வேறொரு மலரின் சூலகமுடியை சென்று அடைவது. 39 தன் மகரந்த் சேர்க்கையின் பயன்கள் யாவை? 1 மலர்கள் புறக்காரணிகளை சார்ந்திருக்க தேவையில்லை. 2 மகரந்தூள்கள் வீணடிக்கப்படுவது இல்லை. 40 தன் மகரந்த் சேர்க்கை எந்த மலர்களில் நடைபெறுகிறது? இருபால் மலர்களில். 41 தன் மகரந்த் சேர்க்கையின் தீமைகள் யாவை? 1 விதைகள் குறைந்த எண்ணிக்கையில் உருவாகும். 2 மிக நலிவடைந்த தாவரங்களை உருவாக்கும். 3 புதிய வகை தாவரங்களை உருவாகாது. 42 அயல் மகரந்த் சேர்க்கை அல்லோகேமி என்றால் என்ன? ஒரு மலரின் மகரந்த் தூள்கள் அதே இனத்தை சார்ந்த மற்றொரு தாவரத்தின் மலரில் உள்ள சூலகமுடியை சென்று அடைவது. 43 அயல் மகரந்த் சேர்க்கையின் நன்மைகள் யாவை? 1 வலிமையான தாவரங்களை உருவாக்கும். 2 புதிய தாவரங்களை உருவாக்கும். 3 நன்கு முளைக்கும் திறன் கொண்ட தாவரங்களை உருவாக்கும். 44 அயல் மகரந்த் சேர்க்கையின் தீமைகள் யாவை? 1 புறக்காரணிகளை நம்பி இருப்பதால் மகரந்த் சேர்க்கை தடைபடுகிறது. 2 சில தேவை இல்லாத பண்புகள் தோன்றுகின்றது. 3 அதிக அளவில் பண்புகள் தோன்றுகின்றன. 45 அனிமோபிலி என்றால் என்ன? காற்றின் மூலம் நடைபெறும் மகரந்த் சேர்க்கை. 46 எண்டமோபிலி என்றால் என்ன? பூச்சிகள் மூலம் நடைபெறும் மகரந்த் சேர்க்கை. 47 பூச்சிகளில் மூலம் மகரந்த் சேர்க்கை நடைபெறுவதில் அதிகம் உதவுவது தேனி. 48 ஐக்ரோபிலி என்றால் என்ன? நீரின் மூலம் நடைபெறும் மகரந்த் சேர்க்கை. 48 சுபிலி என்றால் என்ன? விலங்குகள் மூலம் நடைபெறும் மகரந்த் சேர்க்கை. 49 தேன் சிட்டு மூலம் மகரந்த் சேர்க்கை நடைபெறும் தாவரங்கள் யாவை? கல்வாழை, கிளாடியோலி. 50 அணில் மூலம் மகரந்த் சேர்க்கை நடைபெறும் தாவரம் எது? இலவம் பஞ்சு. 51 மகரந்த் குழாய் என்றால் என்ன? மகரந்தோல் ஒரு சிறிய குழாய் போன்ற அமைப்பை உருவாக்குகிறது. இதற்கு மகரந்த் குழாய் என்று பெயர். 52 மும்மைய உட்கரு என்றால் என்ன? ஆணினசில் இரட்டை மைய உட்கரு உடன் இணைந்து முதன்மை கரு உன் உட்கருவை தோற்றுவிக்கிறது. இது மும்மைய உட்கரு எனப்படும். 53 கருவுறுதல் முக்கியத்துவம் என்ன? 1 சூர்ப்பையை தூண்டி கனியை உருவாக்குகிறது. 2 புதிய பண்புகள் தோன்ற காரணமாகிறது. 54 இரட்டை மைய தன்மையுடைய கரு முட்டை செய்கோட் என்றால் என்ன? பால் இனப்பெருக்கத்தின் விளைவாக 2 ஒற்றை மைய இனசல்கள் இணைந்து இரட்டை மைய தன்மையுடைய கருமுட்டை செய்கோட் உருவாகிறது. 55 ஆண்களின் துணைப்பால் உறுப்புகள் யாவை? விந்துகுழல், எபிடிடைமிஸ், விந்துப்பை, ஆண்கௌரி. 56 பெண் துணைப்பால் உறுப்புகள் யாவை? பெலோபியன் நாளம், கருப்பை, செர்விக்ஸ், புலர்குழாய். 57 மனிதனின் விதைப்பை எது? வயிற்று குழியின் வெளிப்புறத்தில் காணப்படும் பை போன்ற அமைப்பு. 58 டியோனிகா அல்புஜினியா என்றால் என்ன? ஒவ்வொரு விந்தகத்தையும் சூழ்ந்துள்ள நார் இழைத்திசு. 59 விந்தணுவாக்க நிகழ்வு எங்கு நடைபெறுகிறது? செமினி பிரஸ் குழல்களில் நடைபெறுகிறது. 60 கிரானுலோசா செல்கள் எனப்படுபவை எபிதீலியல் செல்கள். 61 இனச்சல் உருவாக்கம் என்றால் என்ன? ஆண்களில் விந்துவும் பெண்களில் அண்டமும் உருவாதல் என்பது இனச்சல் உருவாக்கம் எனப்படும். 62 விந்தின் முனைப்பகுதி எது? அக்ரோசோம். 63 பிளாஸ்மா எதனால் சூழப்பட்டுள்ளது? உட்புற மெலிந்த சோனா பெலிசிடா மற்றும் வெளிப்புற தடித்த கரோனா. ரேடியேட்டாவா கொண்டு சூழப்பட்டுள்ளது. 64 பெருவிட்டலின் இடைவெளி என்றால் என்ன? அண்டத்தின் மேற்பரப்பிற்கும் சோனா பெல்லுசிடாவிற்கும் இடைப்பட்ட திரவம் நிரம்பிய இடைவெளி பெருவிட்டலின் இடைவெளி எனப்படும். 65 பருவமடைதல் என்றால் என்ன? ஆண்கள் மற்றும் பெண்கள் பாலியல் ஹார்மோன்களின் சுரப்பு அதிகரிப்பதால் இனப்பெருக்க மண்டலம் செயல்படத் தொடங்குதல் பருவமடைதல் எனப்படும். 66 ஆண்களின் பருவ வயது 13 முதல் 14 வரை. 67 பெண்களின் பருவ வயது 11 முதல் 13 வரை. 68 ஆண்கள் பருவமடைய காரணமாக உள்ள ஹார்மோன் எது? டெஸ்டோஸ்டிரான். 69 பெண்கள் பருவமடைய காரணமான ஹார்மோன் எது?
ஈஸ்த்ரோஜன் மற்றும் புரோஜெஸ்டிரான். 70 ஆண் பெண் இனப்பெருக்க ஹார்மோன்களின் சிறப்பானது எதனால் கட்டுப்படுத்தப்படுகிறது? லூட்டினைசின் ஹார்மோன், கோனோடோரோபின் பாலிக்கிள், செல்களை தூண்டும் ஹார்மோன் ஆகியவற்றால் கட்டுப்படுத்தப்படுகிறது. 71 மாதவிடாய் சுழற்சி என்றால் என்ன? பெண்களின் வாழ்வில் இனப்பெருக்க காலத்தில் நிகழும் சுழற்சி முறையிலான கால ஒழுங்கு மாற்றம். 72 பூப்படைதல் என்றால் என்ன? பெண்களின் மாதவிடாய் சுழற்சி ஆனது 11 வயது முதல் 13 வயதிற்குள் ஆரம்பிக்கும் நிலை. 73 மாதவிடைவு என்றால் என்ன? 48 வயது முதல் 80 வயதிற்குள் முடிவடையும் நிலை. 74 மாதவிடாய் சுழற்சியின் 4 நிலைகள் யாவை? 1 மாதவிடாய் அல்லது அழிவு நிலை. 2 பாலிகுலார் அல்லது பெருக்க நிலை. 3 அண்டம் விடுபடுதல் நிலை. 4 லூட்டியல் அல்லது உற்பத்தி நிலை. 75 பதித்தல் என்றால் என்ன? கருவுறுதல் பின் 6 முதல் 7 நாட்களுக்குள் கருமுட்டை ஆனது பிளாஸ் டோசிட் என்னும் நிலையில் கருப்பையின் சுவரில் பதிய வைக்கப்படுகிறது. டோட் இந்த நிகழ்வு பதித்தல் எனப்படும். 76 தாய்சேய் இணைப்பு திசு என்றால் என்ன? தட்டு வடிவமான கருப்பை சுவருடன் இணைந்த வளரும் கருதிற்கும் தாய்க்கும் இடையே தற்காலிகமாக இணைப்பை ஏற்படுத்தும் அமைப்பு. 77 தொப்புள் கொடி என்றால் என்ன? செய்யுடன் தாய்சேய் இணைப்பு திசுவை இணைக்கின்ற இரத்த நாளங்களை கொண்ட கொடி. 78 மனிதரில் கர்ப்ப காலம் எவ்வளவு? 280 நாள்கள். 79 கர்ப்ப காலத்தில் கருவையானது அதனுடைய இயல்பு நிலையில் இருந்து எவ்வளவு விரிவடைகிறது? 500 மடங்கு. 79 குழந்தை பிறப்பு என்றால் என்ன? கர்ப்ப கால முடிவில் தாயின் கருப்பையில் இருந்து செய்யானது வெளிவரும் நிலை. 80 கொலசிரம் என்றால் என்ன? குழந்தை பிறப்பு பிறகு முதன் முதலில் வெளிவரும் பால். 81 இனப்பெருக்க திறன் என்றால் என்ன? இனப்பெருக்க திறன் கர்ப்பகால ஒழுங்குபாடு, கருவுறுதல், பாதுகாப்பான குழந்தை பிறப்பு, தாய்சேய் உயிர் வாழ்வதற்கான அனைத்து அம்சங்களை உள்ளடக்கியது. 82 தேசிய சுகாதார திட்டம் மூலம் மக்களின் இனப்பெருக்க சுகாதாரத்தை மேம்படுத்த அரசு மேற்கொள்ளப்பட்ட திட்டம். தேசிய குடும்ப நல திட்டம் இனப்பெருக்கம் மற்றும் குழந்தை நலம் பேணுதல். 83 மக்கள் தொகை வெடிப்பு என்றால் என்ன? மக்கள் தொகையின் எண்ணிக்கையிலும் அளவிலும் திடீரென ஏற்படக்கூடிய அதிகரிப்பு. 84 தேசிய குடும்ப நலத்திட்டம் எப்போது இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டது? 1952. 85 மல்டாக்குதல் என்றால் என்ன? ஒரு நிலையான கருத்தடை. 86 சுகாதாரம் என்றால் என்ன? ஆரோக்கியமான வாழ்விற்கும் தன் சுகாதாரத்திற்கு நாம் மேற்கொள்ளும் பயிற்சி. 87 சுகாதாரம் என்றால் என்ன? தன்னை சுற்றியுள்ள சுற்றுப்புறத்தின் மீது கொண்டுள்ள அக்கறை ஆகும். 88 ரணக்கொள்ளையின் உடல இனப்பெருக்கம் என்ன? இலை உடல இனப்பெருக்கம். 89 கருப்பையில் உள்ள சூதுசிவினுள் உள்ள உட்கருக்கள் எத்தனை? 8. 90 சூல் அடி என்றால் என்ன? சூலின் அடிப்பகுதி சூல் அடி எனப்படும். 91 இன்டைன் எதனால் ஆனது? செல்லுலோஸ் மற்றும் பெக்டின் ஆல் ஆனது. 92 சூலின் முக்கிய பகுதி எது? சூல் திசு. 93 சூல் துளை என்றால் என்ன? சூல் உரை இணையாமல் உள்ள இடைவெளி அமைந்த மேல் பகுதி சூல் துளை ஆகும். 94 விட்டலின் சவ்வு என்றால் என்ன? அண்டத்தின் மேற்புற படலத்தின் சவ்வு விதலின் சவ்வு ஆகும். 95 கரோனா ரேடியேட்டா எதனால் ஆனது? பாலிகள் செல்களால். 96 இனச்சல் உருவாக்கம் என்றால் என்ன? ஆண்களில் விந்துவும் பெண்களில் அண்டமும் உருவாதல் என்பது இனச்சல் உருவாக்கம் எனப்படும். 97 முதிர்ச்சி அடைந்த ஆண்டதின் வடிவம் என்ன? கோள வடிவம். 98 ஆண்டம் எது அற்றது? கரு உணவு. 99 மனிதரில் கருவுறுதல் எங்கு நிகழ்கிறது? பிறப்பு உறுப்பு பாதையில் உள்ள அண்ட நாளத்தின் ஆம் புல்லா பகுதியில் தோன்றுகிறது. 100 மாதவிழா எப்பொழுது வரை நடைபெறும்? விடுபட்ட அண்டாமானது விந்துவால் கருவறு செய்யப்படாத வரை இந்த நிகழ்வு நடைபெறும். 101 மனிதரில் கரு உருவாக்கத்தை துவக்குவது எவை? கருக்கோள அடுக்கின் புறப்படை, இடைப்படை, அகப்படை செல்கள். நன்றி. இந்த தொகுப்பு எந்தவித கட்டண பயிற்சி மையத்திற்கு செல்லாமல் படிக்கும் எனது சகோதர சகோதரிகளுக்கு மட்டும். மின்னல் வேக கணிதம்